हर हर नम पार्वती पद हर हर महादेव तिन्नारुडग शिवने पोत्री नाट्टवरुकुं इरेवा पोत्री சீரார்பிரந்துரை தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலைநாதனே போற்றி போற்றி எங்கும் அருளும் இறைவா போற்றி எட்டிய தளி அருளும் மகத்தீஸ்வரா போற்றி போற்றி திலதை பதிவாலும் ஈசா போற்றி அறந்தாங்கி எழுந்தருளும் காசி விஸ்வநாதா போற்றி போற்றி நீலாஞ்சல சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரசம் சாஜா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். அன்பான பக்தர்களுக்கும் ஆன்மீக பொதுமக்களுக்கும் இனிதான வணக்கங்களோடு, இன்றைய தினம் சனி பகவானுடைய அற்புதமான பெயர்ச்சி விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் சனி பகவானுடைய அற்புதமான பெயர்ச்சி விழாவானது இன்று அதிகாலை 5:22 உத்திராடம் 1 தனுராசியில் இதுவரையும் சனி பகவான் ஆட்சி செய்வித்து கொண்டிருந்தார். இப்போ உத்திராடம் 2 மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற அற்புதமான ஒரு விழாவிலே இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக அன்பர்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு, இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது, சனி பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் எப்படி இருக்குது, எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது, இந்த சனி பகவானுடைய கஷ்டங்களிலிருந்து நாம் எப்படி, அந்த கிரகத்தினுடைய கஷ்டத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அற்புதமாக சொல்லுவாங்க, அதாவது சனி கிரகத்தை போன்று கொடுப்பவரும் இல்லை, சனியை போன்று கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பகவான் அப்படின்னா நம்மெல்லாம் வந்து பயப்படுவோம், ஆனால் சனிக்கு பகவான் வந்து அவர் போன்று ஒரு நன்மையை கொடுப்பதில்லை, அவர் போன்று தீமைகளை கெடுப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சனி பகவான் அந்த கிரகத்தில் எல்லா கிரகமும் இருந்தாலும் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் சனி பகவான் மட்டுமே. அவர் என்ன பண்ணுறார், சூரிய பகவான் அவருடைய தந்தை, அவரோடு வலிமை மிக்கவராக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி சுவாமியிடம் பிரார்த்தனை செய்வித்தன் பலனாக சுவாமியிடமிருந்து ஈஸ்வர பட்டம் பெறுகின்ற அந்த சனி பகவானை ஜாதகத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆயுர்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மெல்லாம் வாழ்க்கையில் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னா யாரை பிரார்த்தனை பண்ணணும், சனி பகவானை தான் பிரார்த்தனை பண்ணணும். சனியினுடைய அனுகிரகம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டதுன்னா அவனுடைய ஆயுளானது நீட்டிக்கப்படுகிறது. எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. நம்ம வந்து இந்த சனி பெயர்ச்சி இருந்தால் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதமான முறைகள் துவக்கமாகும். அந்த சனி பெயர்ச்சி விழாவில் இப்போ யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த சனி வரப்போகிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். துலா ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி, கும்பராசிகளுக்கு விரக சனி, மகராசி அன்பருக்கு ஜென்ம சனி, தனுராசிக்கு பாத சனி வாக்கு சனி, கடகராசிக்கு கண்ட சனி. இப்போ இந்த சனிகளில் சனி பெயர்ச்சி விழாவில் இத்தனை கிரகங்களுக்கும் இத்தனை பெயர்ச்சி ஆகி இந்த கிரகங்களுக்கு பகவான் சனீஸ்வர பகவான் இந்தந்த பலன்களை தரப்போகிறேன். அப்போ வந்து இந்த 7.5 சனி, அது அஷ்டார்த்தம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரக சனி, பாத சனி, வாக்கு சனி, ஜென்ம சனி, கண்ட சனி. இந்த அன்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக, எல்லா ராசிக்கார அன்பார்களுமே அருகில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இருக்கக்கூடிய
நவகிரக தரிசனம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். அதாவது இந்த கிரகத்தினுடைய தன்மையை ரொம்ப வலிமை மிக்கவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே சனீஸ்வர பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்ற எல்லா கிரகத்திலையும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம். ஆயுர் காரகன் அந்த சனியினுடைய பிடியிலிருந்து நான் வெளிவர வேண்டும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிபதிகள் இருக்கின்றது. சனீஸ்வர பகவானுக்கு யாரெல்லாம் அதிபதி அப்படின்னா விநாயக பெருமான் அதிபதி. எதனால் விநாயக பெருமானை சொல்கிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் எல்லாரையும் பிடிக்கின்றார். அதாவது பெருமாள் உட்பட பரமேஸ்வரன் உட்பட சனியினுடைய பிடியில் கஷ்டப்படாதவங்க யாரும் கிடையாது. நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம கர்ம வினை யாராக இருந்தாலும் முன்ஜென்மாவுடைய கர்ம வினையை நம்ம கண்டிப்பாக அடைஞ்சு தான் ஆகணும். முன்ஜென்மாவினுடைய கர்ம வினைப்படி இந்த ஜென்மாவில் பிறவி எடுக்கிறோம். பிறவி எடுக்கின்ற பொழுது கிரகங்கள் மேலே வானிலையை தூண்டுகின்றது. அதை பொறுத்து ஒரு மனிதனுடைய ஜாதகம் அமையப்படுகின்றது. அதே போன்று தான் கிரகத்தினுடைய தன்மை போன்று தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி அந்த கிரகத்தினுடைய தன்மையாக கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்றால் போல் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் நாம் சந்தித்து வருகின்றோம். அப்போ இந்த கிரகத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா நமக்கு கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுப்பார், அவ்வப்போது நன்மைகளையும் செய்வார். அப்போ இந்த சனி பகவானுடைய பிடியிலிருந்து நம்ம வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயக பெருமானை எதற்காக வழிபாடு செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா விநாயக பெருமான் மட்டும்தான் சனி பகவானை இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வான்னு சொல்லிகிட்டே இருந்தார். கடைசியில் அவர் பிடித்து வைத்த காலம் வந்துருச்சு. அப்புறம் நான் உன் பிடிவில் இருந்தேன் என்னென்னை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அன்றைக்கி சனீஸ்வர பகவான் வரமாக கொடுக்குறார். என்ன அப்படின்னா இந்த விநாயக பெருமானை யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது, கஷ்டம் அவர்களிடம் வராது. அதனால் விநாயக பெருமானது சனீஸ்வருடைய அதிபதியாக இருக்கின்றார். அடுத்தபடியாக ஆஞ்சநேய பெருமான். இந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர், வலிமை மிக்கவர். அந்த ஆஞ்சநேயர்டையும் சனி பகவான் பிடிப்பதற்காக மலையாக போயிருந்தேன். அந்த மலையும் தூக்குனார் ஆஞ்சநேயர். அதனால் அவ்வளோ வலிமை மிக்க வேண்டும் ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டாலும் சனியினுடைய தோஷங்களிலிருந்து நாம் விடுபடலாம். அடுத்தபடியாக ஐயப்ப சுவாமி மகிஷனை வதம் பண்ண போகிறார். அந்த ஐயப்ப சுவாமியை வந்து மகிஷனை வதம் பண்ணணும். அந்த நேரத்தில் சனி பகவான் பிடிக்க வர்றார். அப்போ தேவர்கள்லாம் சொல்கிறாங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்வித்தோம் என்றால் உன்னுடைய சகோதரனாகி விநாயக பெருமானை வழிபட்டோம் என்றால் சனியினுடைய கஷ்டம் வராது அப்படின்னு சொன்ன உடனே ஐயப்ப சுவாமி விநாயக பெருமானை வழிபடுகின்றார். அதனால் சனி பகவானுடைய பிடியிலிருந்து அவரும் விலகிச் செல்வதனால் ஐயப்ப பெருமானையும் ஐயப்ப சுவாமியும் நாம் வழிபட்டோம் என்றால் சனியினுடைய தோஷங்களிலிருந்து நாம் விடுபடலாம். நம்ம திருநள்ளாறு சென்று வழிபாடுகள் செய்விக்கின்றோம். சரி, நம்ம மாவட்டம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன கோவில் இருக்குது? நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய கோவிலேயே ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் இருக்கின்றது. அதாவது நவகிரக திருத்தலம்னு சொல்லக்கூடிய அறந்தாங்கிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் எட்டியே தளி அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு திவ்யஸ்தலம். அந்த திவ்யஸ்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கும் இல்லாத போன்ற ஒரு நவகிரக சன்னதி, தனிமையான அற்புதமான சன்னதி. எந்த கோவிலையும் இல்லாத போன்று உள்ளே நுழையும் பொழுதே நவகிரக சன்னிதான் முதல்ல இருக்கும். அந்த சன்னிதானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியினுடைய பார்வையும் அம்பாளினுடைய பார்வையும் முழுவதும் படும்படியாக கிரகங்கள் மீது படும்படியாக அமையப்பட்ட ஒரே திருத்தலம். அந்த கோவிலுக்கு அதனால நவகிரக திருத்தலம்னு பேர் உண்டு. அஷ்டம சனி பரிகாரஸ்தலம் திருநள்ளாருக்கு அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய திவ்யமான ஸ்தலம் இந்த எட்டியதலி தான். அஷ்டம சனிக்கின் பரிகாரஸ்தலம். தொண்டை மண்டல மன்னர் காளிங்கராயர் அட்டம சனியினால் பாதிக்கப்பெற்று அகஸ்தி பெருமானிடம் ஆசீர்வாதம் வாங்க வரும்பொழுது அவர் சொல்ல அங்கே இருக்கக்கூடிய அகஸ்திய தீர்த்தத்தில் புனித நீராடி அங்கே உள்ள சனீஸ்வர பகவானை வழிபட்டதுனால அவருடைய அஷ்டம சனி நிவர்த்தியானது. அதனால் அஷ்டம சனி பரிகாரஸ்தலமாகவே சொல்லப்படுவது அந்த எட்டியதலி ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கிரக தோஷமும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அங்கே உள்ள தீர்த்தத்தில் புனித நீராடி அங்கே உள்ள நவகிரகங்களை வழிபாடு செய்விக்கின்ற பொழுது நவகிரக தோஷம் நீங்க பெறுகிறது. சுவாமியுடைய பார்வையும் அம்பாளுடைய பார்வையும் முழுவதுமே கிரகங்கள் மீது படும்படியாக அமையப்பட்ட ஒரே ஸ்தலம். அதனால தான் அகஸ்திய பெருமான் சொல்கிறார் 9 கோவிலுக்கும் செல்வதும் ஒன்று, ஒரு முறை எட்டியத்தலை வருவதும் ஒன்றுங்கிற. அப்போ வந்து நவகிரக கோவில் 9 கோவிலுக்கும் போனால் என்ன பலன்? அந்த பலன் இந்த நவகிரக கோவிலாகிய எட்டியத்தலைக்கு வந்தால் கிடைக்கின்றது. அந்த திருத்தலமாகிய எட்டியத்தலி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. அங்கே பார்த்தீங்கன்னா ராகு கேது மாறி மாறி இருப்பாங்க. அதனால் ராகு கேது பரிகாரஸ்தலம். சுவாமியினுடைய பார்வையும் அம்பாளுடைய பார்வையும் முழுவதுமாக இருப்பதனால அந்த கிரகத்திடம் ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்கின்றார்கள் இன்றும் வழக்கமாக உள்ளது. அந்த கிரகங்கள் எல்லாமே நன்மையை மட்டும் தரக்கூடிய கிரகங்கள். அதனால் அந்த ஆலயத்தில்
நவகிரக கோள்களிடம் ஜாதகத்தை வைத்தும் இன்றும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வருகின்றார்கள். சேவிக்கின்ற பொழுது நவகிரக கோள்களினாலே ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் நீங்க பெறுகிறது. அங்கே சுவாமியினுடைய அம்பாளுடைய பார்வை சனி மீது படுவதினாலே எல்லா விதமான சனியினுடைய கட்டங்களும் இடர்பாடுகளும் நீங்க பெறுகின்ற அற்புதமான திவ்யஸ்தலம் எட்டியத்தில். அதனால் ஒரு முறையாவது அந்த எட்டிய தரிசனத்திற்கு சென்று அங்கே உள்ள அகஸ்திய தீர்த்தத்தில் நாம் பூரா புனித நீராடி சுவாமி அம்பாளை தரிசனம் செய்வித்து அங்கே உள்ள நவகிரகங்களை நாம் தரிசனம் செய்வித்து வந்துவென்றால் 9 நவகிரக கோவில்களுக்கு சென்ற பலன் கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அகஸ்திய பெருமான் காசியில் பூஜை பண்ண லிங்கம் அங்கே இருக்கின்றது. அதை தரிசனம் செய்விக்கின்ற பொழுது எட்டிய தலைக்கு வருவதற்கு முன்னாடியே காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம். அதாவது எட்டிய தலையும் ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போயிட்டு வரோம்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமா? இதை நான் சொல்லலை, அகஸ்திய பெருமான் சொல்கிறார். என்ன பலன் கிடைக்கும்னா அவர் சென்று காசியில் செய்வித்த பூஜையினுடைய பலன் அப்படியே கிடைக்குமா நமக்கு? அதாவது அகஸ்திய பெருமான் சென்று காசியில் பூஜை பண்ண பலன், இந்த கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிட்டா போதுமா? மனதில் நினச்சிட்டாலே காசிக்கு போய் அகஸ்திய பெருமான் பூஜை பண்ண பலன் வந்து சேர்க்கின்றது. அப்போ அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணால் எவ்வளோ புண்ணியம் பாருங்கள். தீராத பிணிகள் எல்லாம் நீக்கி வருகின்ற தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான நோய் கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடலாம். அத்துணை கண்டசனியாக இருக்கட்டும், பாதசனியாக இருக்கட்டும், ஜென்மசனியாக இருக்கட்டும், விரயசனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனி, அதே போன்று எல்லா விதமான சனியினுடைய இடர்பாடுகளிலிருந்து நீங்க வேண்டுமென்றால் நாம் நவகிரக திருத்தலமாகிய எட்டிதலைக்கு வருவதனாலே எல்லா விதமான கிரகதோஷமும் நீங்கள் பெறுகிறது. அதனால் வந்து இந்த சனி பகவான் போன்று கொடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது. அந்த கிரகம் வந்து ஆயுர்காரகனாகவே ஜாதகத்தில் சொல்கிறோம். நம்ம ஆயுள் அபிவிருத்தி ஆகிறதுக்கு சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிண்டா போதும், நமக்கு ஆயுளை நீட்டித்து கொடுப்பார். அப்பேற்பட்ட இந்த சனி பெயர்ச்சி விழாவானது அனைத்து அன்பர்களுடைய வாழ்விலும், உலகமே இன்று வந்து கொரோனா போன்ற வைரஸ் போன்ற தீராத நோய்களினால் நம்மெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம், அந்த இடர்பாடுகள்லாம் நீங்கணும். பக்தர்கள் எல்லாம் வாழ்வில் இறைவனுடைய அருளோடு பலவிதமான சௌபாகியங்களையும் பெற்று நோயினுடையற்ற வாழ்வதனை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டி சனீஸ்வர பகவானுடைய இந்த சனி பெயர்ச்சி விழாவிலே உங்களுடைய அத்துணை அன்பர்கள் சார்பாகவும் நானும் இறைவனை பிரார்த்தனை செய்வித்து கொண்டு இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் அந்த எட்டயத்தினுடைய ஆலயத்திலே நவகிரக சாந்தி, நவகிரக யாகம், சனி பகவானுக்கு பிரீதமான யாகங்கள் செய்விக்க பெற்று பக்தர்கள் எல்லாம் நலமோடு வாழ பிரார்த்தனை செய்வித்து அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் இந்த விசேடமான யாகமானது இங்கே செய்விக்கப்பெற்று எட்டயத்திரி ஆலயத்திலே விசேட அபிஷேகங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் ஒரு முறையாவது அனைத்து அன்பர்களும் நம்முடைய நகரத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற நம்முடைய திருத்தலத்திற்கு வருகை தந்து இங்கே நடக்கக்கூடிய பூஜையிலே கலந்து கொண்டு எல்லா விதமான சந்தோஷங்களையும் பெற்று செல்ல வேண்டுமாய் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த சனியினுடைய கஷ்டங்களை நீங்க அதிலிருந்து நாம் விடுபடுவதற்காக சிறப்பு யாகங்களை நாங்கள் செய்விக்கின்றோம். அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் இங்கே தொலைக்காட்சியின் கீழே என்னுடைய தொலைபேசி எண்ணானது இணைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே தொடர்பு கொண்டு எட்டியத்தலை திருத்தலம் வந்து அனைத்து விதமான பரிகாரங்களும் செய்வித்து இறைவனுடைய அருளோடு நோயினுடையற்ற வாழ்வதனை பெற்று சனியினுடைய அனுகிரகத்தையும் பெற்று அனைத்து அன்பர்களும் பேரானந்த பெருவாளை பெற்று பெருவாழ் வாழ அனைத்து அன்பர்களின் சார்பாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்விக்கின்றேன். அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.